நேர்களே இது உங்கள் வார ராசி பலன்கள் நிகழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் நம்மளுடைய நிகழ்ச்சியில மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்கான பலன்களை ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த வாரத்துக்கான ராசி பலன் அதாவது 14/2/2021 ல இருந்து 20/2/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய நாட்களுக்கான ராசி பலன்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் சார் நம்ம நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம் வணக்கம் சார் ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே வக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஷோதயா ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் நிறைய பேர் நேரடியாக சந்திக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்க ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா சார் நம்மளோட நிகழ்ச்சியில் 12 ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவரை பர்சனலாக சந்திச்சு உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் உள்ள பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆசைப்படுவீங்க எப்படி சார் நேரடியாக சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நேரடியாக சந்திக்கலாம் அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்ற நோட் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நம்பர் 9940431377 அடுத்த நம்பர் 9952991118 இந்த 2 நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சார் கிட்ட பேசலாம் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு மட்டும் தாங்க இந்த நம்பர் அது மட்டும் இல்லாம ஆஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 8 மணிக்கு ஒளிபரப்பாயிட்டு இருந்தது காலையில ஆனா இனிமே பாத்தீங்கன்னா காலை 9 மணிக்கு தினந்தோறும் அதாவது திங்கள் முதல் வெள்ளி வரை ஒளிபரப்பாகுது மறக்காம பாருங்க சார் கிட்ட பேசலாம் சார் பொதுவாகவே வந்து இந்த வாரத்துக்குள்ள நம்ம நுழையிறோம் அப்படின்னாலே ஒரு எக்ஸைட்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கோம் என்ன புது விஷயங்கள் நமக்கு வந்து லைஃப்ல நடக்க போகுது ஏதாவது புது வரவு வரப்போதா புதுசா ஒரு சாதனையை நம்ம சாதிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் மனசுலயும் ஒரு கனவும் ஒரு எதிர்பார்ப்பும் இருந்துகிட்டே இருக்கும் அந்த வகையில இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத சொல்லுங்க சார் பொதுவாகவே வேதனையில் இருக்கிற எல்லோருமே ஒவ்வொரு நாளும் சாதனையில் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில் இந்த வாரத்தில் வந்து சிறப்பு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காரடையான் நோன்பு அப்படிங்கிற சிறப்பு இருந்துகிட்ருக்குது அதாவது பிரதம தேதி இருந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த காரடையான் நோன்பு அப்படிங்கிற ஒரு சிறப்பாக இருந்துகிட்ருக்குது நாளைக்கு திங்கக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அது 15ஆம் தேதி திங்கக்கிழமை சுப முகூர்த்த நாளாக இருந்துகிட்ருக்குது 17ஆம் தேதி புதன்கிழமை சதுர்த்தி தேதி இருந்துகிட்ருக்குது வியாழக்கிழமை வந்து கிருத்திகை தேதி இருந்துகிட்ருக்கு வெள்ளிக்கிழமை வந்து சஷ்டி தேதி இருந்துகிட்ருக்கு இந்த வாரம் கிட்டத்தட்ட 5 நாளுமே வந்து நல்ல நாட்களாக அது வந்து முதல் நாள் பிரதம தேதியாக இருந்தால் கூட அடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து நல்ல விஷயங்கள் இருந்துகிட்ருக்குது முதல் நாள் பிரதம தேதியாக இருந்தால் கூட காரடையான் நோன்பு இருக்கிறது ஒரு சிறப்பாக இருந்துகிட்ருக்குது முக்கியமாக திங்கக்கிழமை வரக்கூடிய முகூர்த்தம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுப முகூர்த்தம் அப்படிங்கிறத விட வளர்பறை முகூர்த்தமாக இருக்கிறது நல்லதாக இருந்துட்டு இருக்கும் எந்த ஒரு காரியம் ஆரம்பிக்கிறா இருந்தாலும் சரி அதாவது புதிதாக தொழில் தொடங்குறது அல்லது திருமண பேச்சு பேசுறது திருமணம் பண்ணுறது பொண் பார்க்கறது இந்த பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டார் படலம் போகிற முடியல அந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுக்கிறது இந்த மாதிரி ஒரு பூமி வாங்குறது புண்ணியர்ஜனை பண்ணுறது அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் இந்த வாரம் மிக மிக உகந்ததாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல வாரமாக தான் இருந்துட்டு இருக்கு வளர்பறை வாரமாக இருக்கு எல்லாருமே வந்து வளர்ப்பிறை நாட்களில் என்னென்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுப்பாங்க தேய்ப்பிறையில் வந்து செய்ய மாட்டாங்க வளர்ப்பிறையில் தான் எப்போவுமே செய்வாங்க ஸோ இந்த வாரம் ஒரு வளர்ப்பிறை வாரமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ சிறப்பான வாரமாகவே எல்லாருக்கும் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ 12 ராசிக்கான பலன்களை பார்த்துடலாம் சார் முதலாவதாக மேஷ ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லுங்கள் மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா அந்த நஷ்டம் எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிற விஷயத்துக்கு உண்டான திட்டங்கள் தெளிவான முயற்சிகள் உறுதியான முடிவுகள் இந்த வாரம் வந்துட்டு இருக்கும் அதாவது கண்ணுக்கு முன்னாடியே நமக்கு வந்து கஷ்டம் அல்லது நஷ்டம் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி அல்லது அதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன வழி அப்படிங்கிற விஷயத்தை வந்து இந்த ஞானகாரகன் கேது பகவான் எட்டில் இருக்கிறதுனால நட்டம் இல்லாத நன்மைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய திட்டங்கள் எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு நல்லபடியில் அமையும் இருந்தாலும் உப ஜெய லாபஸ்தானத்தில் புதன் சூரியன் சுக்கர பகவான் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு பெண்களுக்கான தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் இந்த வாரத்தில் பூர்த்தியாகும் ஆடை அணிகலன் அப்படிங்கிறத விட ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய ஆபரண சேர்க்கை வந்து அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பும் அதற்கான வருமானமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் இந்த வாரம் சாதகமாகவே அமையும் சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையக்கூடிய இந்த வாரத்தில் ஏடாகூடமான எண்ணங்களை தவிர்த்துக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும் ஸோ நஷ்டம் ஏற்பட்டாலும் அது எதனால் ஏற்பட்டதுன்னு அதை சரி பார்க்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததான் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது சார்
ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புதிதாக பூமி வாங்கிறது அல்லது பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட வகையில் வந்து வில்லங்கம் இருந்துன்னு வைங்களே அந்த வில்லங்கங்கள் வந்து விலகி சமாதானம் ஏற்படுறது சகோதர வகையில் ஒற்றுமை அதிகமாகிறது அதே மாதிரி புதிய பூமி வாங்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகிறது பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதாவது வில்லங்கம் இருந்துன்னு வைங்களே அந்த வில்லங்கங்கள் விலகிறது மட்டும் இல்லாமல் அந்த புதிய பூமி வாங்கிறது யோகமான பூமி அமையக்கூடிய ஒரு பாக்கியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் கடன் தொல்லை இருந்தாலும் அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இருக்கும் ஜீவனஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாகவே உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு நல்ல உத்தியோகம் இதுவரையில் உத்தியோகம் இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் ரிசர்வராசிக்கு வந்துட்டு இருக்குது ஒரு சில குடும்பங்களில் பெண்களுடைய ஆதிக்கம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பெண்களுடைய வருமானம் அதிகமாக இருந்துட்டு இருக்கும் பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அப்படிங்கிறத பெண்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்பில் அந்த பொறுப்பு பதவி வந்து மிக மிக சிறப்பாக இருந்துட்டு இருக்கும் ஆண்களை விட பெருமையான வகையில் குடும்பத்துடைய வறுமையை போக்கக்கூடிய அளவுக்கு பெண்களுக்கு சாதகமான சந்தர்ப்பங்கள் இந்த வாரம் அமையும் சாதகம் இருந்த இந்த வாரத்தில் வந்து முடிந்தால் கோதுமை தானம் செய்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் சார் நீண்ட நாள் வேலை கிடைக்காம இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பா இந்த வாரத்தில் அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா மிதுன ராசிக்கு எப்படி இருக்கு சார் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி புதன் பகவான் அதாவது பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புதிய வித்தைகள் கற்றுக்கக்கூடியது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து நல்ல பிடிப்பு ஏற்படக்கூடியது ஈடுபாடு ஏற்படக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் அடுத்தவங்களுடைய ஆலோசனை இல்லாமலேயே தன்னுடைய முயற்சியால் வந்து இந்த உலகத்தில் சமூகத்தில் ஓரளவு கௌரவமாக வாழக்கூடிய தகுதி இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும் கடந்த காலங்களில் அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துட்டு இருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு திடீர் பிரபல்யம் கிடைக்கும் நீண்ட நாள் ஆசைகள் ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய நீண்ட நாள் கலையுலக ஆசையும் ஒரு சில பேருக்கு நிறைவேறக்கூடிய அளவுக்கு இந்த வாரம் எல்லாமே இருந்துட்டு இருக்குது அஷ்டமஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் ஆட்சி அதே சமயத்தில் நீச்சம் இந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறதுனால நீச்சம் அங்கே ராஜயோகத்தோடு இருக்கிறதுனால கஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நஷ்டம் ஏற்படாத அளவுக்கு அந்த கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்திலிருந்து அதிர்ஷ்டம் அப்படிங்கிற விஷயத்திற்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அளவுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும் அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் கண்டிப்பாக அதாவது மிதுன ராசியை சேர்ந்தவங்க இந்த வாரத்தில் உங்களுடைய வீட்டில் வந்து புறா வளர்த்திருந்தீங்கவீங்களே அந்த புறா வளர்ப்பை வந்து கைவிடுவது அதாவது பறவைகளை வந்து வளர்த்தாமல் துன்புறுத்தாமல் அந்த பறவைகளை வந்து வீட்டுக்கு உள்ளே வராமல் பொதுவாகவே புறா வந்து வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திரம் வந்துட்டு இருக்கு அதனால் அந்த புறா வந்து வீட்டுக்கு வராமல் பாதுகாக்கிறது இந்த வாரத்துக்கு சிறப்பாக வந்துட்டுருக்கோம் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத ஒரு குளறுபடிகள் ஏற்படக்கூடிய வாரமாக இருக்கிறனால கவனமாக இருக்கணும் புறா வளர்ப்பு விஷயத்தில் ஸோ நஷ்டத்தை வந்து ஈடுகட்டக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்புறம் புறா வளர்ப்பை பற்றி கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முடிஞ்சால் அதை தவிர்க்கலாம் அப்படின்னே சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்ததாக கடகராசிக்கு எப்படி இருக்கும் சார் கடகராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால பல்வேறு வகையில் பண வரவுகள் வரும் நம்ம கடுமையாக உழைக்கிறோம் அப்படிங்கிறத விட உட்கார்ந்த இடத்துலையே சிந்தனை பண்ணி உங்களுடைய அறிவை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு அதுவும் நேர்மையான வகையில் சூழ்ச்சி இருக்கும் நேர்மை இருக்கும் அதனால் தவறான வகையில் இல்லாமல் நேர்மையான வகையில் பணம் சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வார சிந்தனைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் ஏழாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால சப்தம ஸ்தானமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் வியாபாரமாக இருந்தாலும் அதில் சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் குரு பகவான் வந்து ஏழாம் இடத்துல குருபலத்தோடு இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு அல்லது திருமண வயசை தாண்டினவங்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் திருமணமாகி பிரிந்த தம்பதியை கூட ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு ஒரு சில பேருக்கு அமையும் இனிமேல் என்றைக்குமே ஒன்று சேர வேண்டாம் அப்படின்னு மறுமணத்தை எதிர்நோக்கியுள்ள பாக்கியவான்களுக்கு கூட நல்ல ஒரு மனைவி அமையக்கூடிய அல்லது நல்ல கணவர் அமையக்கூடிய ஒரு அருமையான வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாகவே வந்துட்டு இருக்குது எது எப்படி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் உங்களுடைய மனசை வந்து ரொம்ப சோர்ந்து போகக்கூடிய சூழல் இருந்துட்டு இருக்கும் ஏன்னா எல்லா வகையிலும் நேர்மையாக இருக்கிறவங்களுக்கு வந்து தேவையில்லாத சோதனைகள் அப்பப்போ வரும் இல்லையா அந்த மாதிரி நேரங்கள் ஓம் மங்களேஷாய வித்மகே அப்படிங்கிற மந்திரத்தை வந்து உங்களுடைய மனசுக்குள்ள உச்சரிக்கிறது நல்லதா இருந்துகிட்டு இருக்கும் ஸோ திருமண பந்தம்ல இருக்கிறவங்களும் சரி இல்ல திருமணத்துக்காக வந்து எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாரமா அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அடுத்ததா சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு வார ஆரம்பத்திலேயே உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மன சஞ்சலங்கள் இருந்துட்டு இருக்கும் எப்போ இந்த திங்கட்கிழமையிலிருந்து செவ்வாய்க்கிழமை மதியானம் வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை வந்து சந்திராஷ்டமம் இருந்தால் கூட உங்கள் மனசு கொஞ்சம் தெளிவாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கும் தைரியம் இருக்கும் திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையில்லாத மனக்குழப்பம் எடுத்த முடிவை திரும்ப திரும்ப யோசனை பண்ணக்கூடிய அமைப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும் இருந்தாலும் ஆறாம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சிருக்கிறார் அப்படிங்கிறத விட நீச்சம் பெற்றிருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய முன்பின் தெரியாதவங்க மூலமாக அதாவது யாரை நம்புகிறோமோ யாரை எதிர்பார்க்குறோமோ அவங்கக்கிட்ட கிடைக்க வேண்டிய உதவி கிடைக்காம எதிர்பாராத வகையில் ஏற்றங்கள் எதிர்பாராத வகையில் தன வருமானங்கள் எதிர்பாராத நபர்கள்கிட்ட உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடியது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் நம்ம தெரிஞ்சவங்ககிட்ட உதவி கேட்போம் தெரிஞ்சவங்ககிட்ட வந்து ஒரு விஷயத்தை எதிர்பார்ப்போம் அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இல்லாத இடங்கள்லேருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான வாரமாக தான் இந்த வாரம் வந்துட்டு இருக்குது ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாள் எதிர்பார்த்த உத்தியோக உயர்வு அல்லது பதவி உயர்வு இந்த வாரம் அதிகமாக கிடைக்கும்
குறிப்பாக காவல் துறையில் உள்ளவர்களுக்கு களங்கம் இல்லாமல் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு அல்லது அதற்கு மேல கௌரவம் கிடைக்கக்கூடிய சிறப்பு இந்த வாரத்துல அதிகமாக வந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் பெத்தவங்களோ அல்லது மத்தவங்களோ அல்லது பெரியவங்களோ உங்களுக்கு வயதுக்கு மீறிய அல்லது வயதுக்கு குறைஞ்சவங்க இருந்தா கூட அவங்க சொல்லக்கூடிய நல்ல ஆலோசனையை மதிப்பது நல்லது. மதிக்க முடியாவிட்டால் கூட கொஞ்சம் காது கொடுத்து கேட்பது நல்லதா இருந்துட்டு இருக்கும். எதிர்பார்க்காத உங்க கிட்ட இருந்து உதவி வரக்கூடிய வாரம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா கன்னி ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? கன்னி ராசியை பொறுத்தளவுக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால கலை உலகில் உள்ளவர்களுக்கு அதாவது உங்களுடைய கற்பனையில் எதிர்பார்த்த நல்லதொரு பண வருமானம் கிடைக்கக்கூடிய நல்லதொரு பதவி கிடைக்கக்கூடிய ஏன் திடீர் பிரபல்யம் கிடைக்கக்கூடிய கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு சாதாரண வாழ்க்கையில் வந்து ப்ராப்ளம் இருக்கும். கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு ப்ராப்ளமும் அதிகமாக இருக்கும். அந்த ப்ராப்ளங்கள் மீறி பிரபல்யம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக வந்துட்டுங்கிற விஷயத்தை மறந்துட வேண்டாம். அதனால் கலை உலகத்தில் உள்ளவர்களுக்கு இந்த வாரம் கன்னி ராசியை சேர்ந்தவர்களுக்கு எவ்வளவு ப்ராப்ளம் வந்தாலும் அது பிரபல்யமாக மாறும் அப்படிங்கிற விஷயத்த உங்களுடைய ஆறுதலில் வச்சுட்டு இருக்கலாம். பஞ்சம ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக புத்திர பேர் இல்லாத பாக்கியவதிகளுக்கு புத்திர பேர் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் இருந்துட்டு இருக்கும். ருண ரோக சத்துருஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தானாகவே தவிடுபடியாகும் அல்லது எதிர்ப்புகள் தானாகவே விலகும் அல்லது எதிரி வந்து தானாக குறையக்கூடிய உங்களுடைய பலம் வந்து பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகமாக வந்துட்டு இருக்கும். சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி பெருமையாக பேசக்கூடிய சூழ்நிலைகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். உங்களுடைய திறமை உங்களுடைய கௌரவம் அதிகமாக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் மாதுளையும் மாம்பழமும் தானம் செய்வது நல்லதாக இருக்கும். கலை உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னதான் ப்ராப்ளம் இருந்தாலும் அது பிரபல்யமாக மாறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ நம்மளுடைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் ஒவ்வொரு ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவாக நமக்காக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நிறைய பேர் சாரை வந்து நேரடியாக சந்திக்கணும், அவர்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை காட்டி அதில் உள்ள முழுமையான பலன்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துக்கிட்டு இருப்பீங்க. சார் எப்படி சந்திக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் இரண்டு நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. அந்த இரண்டு நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்க நேரடியாக சந்திக்கலாம், இல்ல போன் மூலமா கூட பலன்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அந்த இரண்டு நம்பர் என்னென்ன அப்படிங்கறத நானும் ஒரு முறை சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9904043137, அடுத்த நம்பர் 9952998. இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை சந்திக்கலாம். அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்காக மட்டும்தான் இந்த நம்பர். உள்ளூர்ல இருக்கிறவங்களுக்கும் சரி வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கும் சரி சேம் ப்ரொசீஜர்ஸ் தான். ஸோ தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்ததா துலாம் ராசிக்கு எப்படி இருக்கு சார்? துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய சுகஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால இது நாள் வரை இருக்கக்கூடிய மருத்துவ தொல்லைகள் ஓரளவு குறையும். கடந்த காலங்களில் எவ்வளவோ மருந்து சாப்பிட்டு இருந்தால் கூட விருந்து சாப்பிடக்கூடிய அளவுக்கு உங்களோட உடல்நிலையில் வந்து தேற்ற அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு இந்த கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு மாணவர்களுக்கு நல்ல பிடிப்பு ஏற்படக்கூடிய அமைப்பு வந்துட்டு இருக்கும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெகுமதி கிடைக்கக்கூடிய வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பெண்களை பொறுத்தளவுக்கு படிப்பு அப்படிங்கிறதுக்கு மேலே பண்பாட்டின் மீது அக்கறை செலுத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். திருமணமான தம்பதியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒற்றுமை அதிகமாக இருக்கும். போகாத புண்ணிய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால இந்த கோர்ட்டு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்து வீண் வம்பு வழக்குகள் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு, நல்ல தீர்ப்பு கிடைக்கக்கூடிய அமைப்பு, சாதகமான தீர்ப்பு, சந்தோஷமான அமைப்பு அப்படிங்கிற விஷயத்துக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு இதுவெல்லாம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் வந்து ஏதாவது ஒரு வகையில் முன்னேறணும் அப்படிங்கிற விட நினைச்ச நேரத்தில் குறித்த காலத்தில் முன்னேறி காட்டணுங்கிற சிந்தனை இந்த வாரம் வந்து அதிகமாக வந்துட்டு இருக்கும். அடுத்தவங்களுடைய சொல் புத்தி இல்லாமலேயே சுய புத்தியோடு முன்னேறக்கூடிய வாய்ப்பு இந்த வாரத்துக்கான சிறப்பாக வந்துட்டு இருக்குது. சிறப்புகள் மிகுந்த இந்த வாரத்தில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்யறது அதைவிட மேன்மேலும் சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நீண்ட நாள் புண்ணியஸ்தலம் போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படாமல் நிறைய பேர் இருப்பாங்க, பட் இந்த வாரம் வந்து போகக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததா விருச்சிக ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண விஷயத்தில் வந்து நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய அதாவது காலாகாலத்தில் திருமணம் பண்ணணும் அல்லது வயசு ஆயிடுச்சு இந்த வருஷம் திருமணம் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற முடிவு இல்லாமல் உண்மையாலுமே உங்களுக்காகவே பிறந்த ஒரு பெண்ணாக அல்லது கணவராக நல்ல கணவர் நல்ல மனவாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஆண்களுக்கு உண்டான அதிகாரத்தோடு கர்ஜனையோடு நல்ல ஒரு உத்தியோக பலத்தோடு நல்ல வரணம் அமையக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி வந்து திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்கனவே திருமணமாகி திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன மனக்கசப்பு இருந்துருவீங்களே அந்த மனக்கசப்புகள் நீங்கி சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்தக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். ஹார்ட்வேர் சம்மந்தப்பட்ட தொழிலில் உள்ளவங்க அதே மாதிரி விவசாய சம்பந்தப்பட்ட தொழில் துறையில் உள்ளவங்க எலக்ட்ரிக்
இயற்கை சம்பந்தப்பட்ட தொழில்துறை உள்ளவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய, நீங்கள் வசிக்கிற அல்லது தொழில் செய்யக்கூடிய இடம் வந்து வாடகைக்கு இருந்தால் கூட அதை சொந்தமாக வாங்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானம் கிடைக்கக்கூடிய, திடீர் ஆசைகள் எழக்கூடிய அல்லது திடீர் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்குது. அதே மாதிரி நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறதுனால வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கிற வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஆசைகள் ஒரு சில பேருக்கு வெளிதமாகும். அல்லது வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கடன் தொல்லை அதிகமாகுதுன்னு அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் இந்த வாரம் சிறப்பாக வந்துட்டு இருக்கும். சிறப்புகளும் பொறுப்புகளும் மிகுந்த இந்த வாரத்தில் நேரம் கிடைக்கும் பொழுது தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. குறிப்பாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு கடன் தொல்லை அதிகமாக இருந்தது அப்படின்னா இந்த வாரத்தில் விநாயகருடைய வாகனமாக இருக்கக்கூடிய அந்த எலி இருக்கும் இல்லையா, அந்த எலி சம்பந்தப்பட்ட விஷயம் எலி பொம்மையோ அல்லது விநாயகருடைய அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த எலியை பார்த்து வணக்கம் நமஸ்காரம் வச்சுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கடன் தொல்லையிலிருந்து விடுவிடுன்னு அதை விறுவிறுப்பாக வெளியில் வரக்கூடிய பாக்கியம் இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி கிரக சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்துட்டு இருக்கு. வாகன சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப உகந்த வாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததாக தனுசு ராசிக்கு எப்படி இருக்கு சார்? தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு குடும்பஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் ஒற்றுமை வந்துட்டு இருக்கும். பொதுவாகவே குடும்பத்தில் வந்து கஷ்டம்னு ஒன்று வந்துருந்தீங்களே அப்போ ஒற்றுமை அதிகமாக வந்துட்டு இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டம் வந்துருவீங்களே அப்பவும் வந்து குடும்பத்தில் வந்து ஒற்றுமைங்கிற அதிகமாக வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இந்த வாரத்தில் உங்களுக்கு கஷ்டம் வருதா அல்லது அதிர்ஷ்டம் வருதா அப்படிங்கிறத விட குடும்பத்தில் ஒற்றுமை வரும் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் உறுதியாகவே வந்துட்டு இருக்கலாம். அதே சமயத்தில் வந்து அஷ்டம ஸ்தானாதிபதி சந்திர பகவான் வந்து வாகன ஸ்தானத்தில் இருக்கிறதுனால அது தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய தாயாருக்கு வந்து உடல்நிலையில் வந்து தேவையில்லாத தொந்தரவுகள் வந்துட்டு இருக்கும். அவங்களுக்கு தொந்தரவு வரும்பொழுது அவங்களுக்கு மருத்துவ தொலைகள் வரும்பொழுது உங்களுக்கு வந்து மனசில் வந்து தேவையில்லாத குழப்பங்கள் தேவையில்லாத அலைச்சல் தேவையில்லாத மனச்சங்கல்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு சூழல் இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து ஆகாத சூழலாக இருந்துகிட்டு இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு வந்து பஞ்சமஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால மனோ தைரியம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். உங்களுடைய மனசில் எதிர்பார்த்த பணம் அப்படிங்கிற விஷயம் வந்து தானாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக வந்துட்டு இருக்கும். உங்களுடைய தைரியமான பேச்சுகளால் தனவரம் வந்து அதிகரிச்சிக்க முடியும். அதே மாதிரி கடந்த காலங்களில் காணாமல் போன கைவிட்டு போன பொருள் திரும்ப கிடைக்கக்கூடிய ஆடம்பர பொருளும் திரும்ப கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அடுத்தவர்களுக்கு ஏதாவது தானம் பண்ணக்கூடிய வாய்ப்பு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய பக்குவமும் அதற்கான சந்தர்ப்பங்களும் அதற்கான சாதகமான சூழல்களும் அதற்கான திட்டங்களும் இந்த வாரம் அருமையாகவே அமையும். அந்த திட்டங்கள் மூலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு பெருமையான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இந்த வாரத்தில் பிள்ளைகள் வகையில் கவனம் செலுத்துவது நல்லது. என்னதான் குடும்பத்தில் சூழ்நிலை இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒற்றுமை நிச்சயமா இருக்கும் இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்ததான் மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? மகர ராசியை பொறுத்தளவுக்கு பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால புத்திரர் வகையில் வந்து நல்ல நல்ல பெருமைகள் கிடைக்கும். புத்திரர் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு மன சந்தோஷம் மன ஆறுதல் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். பிள்ளைகள் வைக்கக்கூடிய தொல்லைகள், அதாவது இந்த பிள்ளைகள்லாம் ஏன் தான் பிறந்ததோ நினைக்கிற மாதிரி சூழல் இல்லாமல் இந்த பிள்ளைகளால் தான் என் குடும்பம் நல்லா இருந்துகிட்ருக்குது, இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறதுக்கான என்னுடைய மகன் அல்லது என்னுடைய மகன் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெருமையான சூழ்நிலைகள் அருமையாகவே அமையும். உபஜெய லாபஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வருமானங்கள் சேரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்ருக்கும். உடல் உழைப்பு அப்படிங்கிற விட உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாகவே வித்தியாசமான பேச்சு அப்படிங்கிறத விட சுறுசுறுப்பான பேச்சு அப்படிங்கிறத விட வியாபார சம்பந்தப்பட்ட வகையில் சூழ்ச்சியான பேச்சுக்கள் மூலமாகவே மிகப்பெரிய வளர்ச்சியான வருமானங்களை இந்த வாரம் சந்திக்க முடியும். புதிய பூமி வாங்கிறது, விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் ஈடுபாடு காட்டுறது, அதே மாதிரி மருத்துவத்துறையில் உள்ள மாணவர்கள் மிகப்பெரிய மகத்தான சாதனை செய்யக்கூடிய வாய்ப்பு, அதே மாதிரி உயர்கல்வியில் உள்ள மாணவர்களுக்கு உத்வேகம் அதிகமாகக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக விவசாய ஆராய்ச்சி கல்வியில் உள்ள மாணவர்கள் புதிய சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பு இதுவெல்லாம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். விவசாய சம்பந்தப்பட்ட வகையில் புதிய சாதனை நிகழ்த்தக்கூடிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டு இருக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னுடைய குடும்பத்தை வந்து ஒற்றுமையாக நடத்தணும் கௌரவமாக இருக்கிறோம் அப்படிங்கிற விட மற்ற குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கு பஞ்சாயத்து பேசக்கூடிய மிகப்பெரிய தகுதி இந்த வாரம் மகர ராசிக்கு அதிகமாகவே வந்துட்டு இருக்கும். எது எப்படி இருந்தாலும் அலைபேசியில் பேசும்போது கவனமாக இருக்கிறது இந்த வாரம் நல்லதாக இருக்கும் மகர ராசியை பொறுத்தளவு. பிள்ளைகள்னால பெற்றோருக்கு பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்து கும்பராசிக்கு எப்படி இருக்கு சார்? கும்பராசியை பொறுத்தளவுக்கு ஜென்ம ராசியிலேயே புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்பட்டு புகழ் சேர்க்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருந்துகிட்டு இருக்கும். அதே புதனோடு சுக்கர பகவான் சேர்ந்து புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகளும் பெண்களுடைய நியாயமான ஆசைகளும் பூர்த்தியாகும். பெண்களுடைய யோசனையால் பெண்களுடைய ஆலோசனையால் உங்களுடைய குடும்ப கௌரவம் அதிகரிக்கும். அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்து தேவையான பொருள் அப்படிங்கிற விட எதிர்காலத்திற்கு தேவையான பொருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் சரி தெய்வ அருள் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் வந்து புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும்.
அதே மாதிரி புதிய பூமி அல்லது புதிய வீடு புதிய வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும். இந்த தச்சு தொழில் செய்கிறவங்க, பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்க, அதே மாதிரி பேக்கரி சம்மந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய வருமானம் கிடைக்கும். சாதாரணமாக பாதையோரம் கீரை வைக்கிறவங்க அல்லது பாதையோரம் கொய்யாப்பழம் வைக்கிறவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன காய்கறி விற்பனையில் உள்ளவர்களுக்கு கூட அந்த விற்கிற வண்டி வந்து சொந்தமாக வாங்குறதுக்காகவோ அல்லது வண்டி சொந்தமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த விற்கக்கூடிய அந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து உங்களுக்குன்னு ஒதுக்கப்படக்கூடிய அந்த பொது இடத்துல உங்களுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கக்கூடிய ஒரு நிர்ணயமோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கடையை வந்து ஒரு சின்ன வியாபாரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிட்ட அளவுக்காவது ஒரு சொந்த கடை வாடகை கிடைக்கிறதுக்காகவோ அல்லது வாடகையில் உள்ளவங்க அந்த கடையை வந்து சொந்தமாக வாங்கக்கூடிய பாக்கியத்துக்காகவோ இந்த வாரம் வந்து கண்டிப்பாக வந்துட்டுருக்கும். என்னதான் ஏழரை சனி இருந்தால் கூட அந்த ஏழரை சனிக்கு நடுவில் பூந்து மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு தான் கிரக சஞ்சாரங்கள் இந்த வாரம் வந்துட்டுருக்குது. கும்பராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே கும்பராசியை சேர்ந்தவங்க குடும்பத்து மேலே வந்து பாசம் அதிகமாக வந்துட்டுருக்கும். குடும்பத்தில் பாசம் அதிகமாக இருந்தால் பரவாயில்லைங்க, குடும்பத்து மேலே வெறித்தனமாக இருப்பாங்க இல்லையா, அந்த வெறித்தனமான பாசத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த வாரம் நல்லா இருந்துட்டுருக்கும். அதே மாதிரி உங்களுடைய முன் கோபத்தை கட்டுப்படுத்துறதும் நல்லதாக இருக்கும். ஸோ வாடகை இடத்துல தொழில் பண்ணுறவங்க கூட அதே இடத்த சொந்தமாக வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ மீன ராசிக்கு எப்படி இருக்குது சார்? மீன ராசியை பொறுத்தளவுக்கு திட்டமிட்ட காரியங்களில் நட்டமில்லாத வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் வந்துட்டுருக்குது. எடுத்த காரியம் எல்லாமே வந்து தொடுத்த வெற்றியை சந்திக்கும், எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கும், வளர்ச்சியாக இருந்துகிட்ருக்கும். குடும்பத்துக்கு தேவையான வருமானம் மட்டுமல்ல சமூகத்துக்கு தேவையான வெகுமானமும் இந்த வாரம் அதிகமாகவே கிடைக்கும். ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கிய விரயஸ்தானத்தில் சுக்கர பகவான் புதன் பகவான் சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும். சுப விரயம் என்ன, ஒரு வாகனம் வாங்கினா அது விரயம் தான், அதே மாதிரி ஒரு வீடு வாங்கினா விரயம் தான், ஒரு பூமி வாங்கினா விரயம் தான், ஒரு விவசாய பூமி வாங்கினாலும் விரயம் தான், இந்த மாதிரி விரயம். ஆனால் சுப விரயமாக இருந்துகிட்ருக்கும். அதே மாதிரி கடந்த காலங்களில் தடைப்பட்ட சுபகாரியங்களை நடத்தி காட்டக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக வந்துட்டுருக்கும். தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிறது நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கலாம். உங்களுடைய வீட்டை திருமண வயசில் அந்த மாதிரி மகன் மகள் இருந்தாங்க அப்படின்னா அந்த திருமணம் பண்ணலாம் அப்படிங்கிற விட அந்த திருமணம் வந்து சொல்லிக்கிற மாதிரி இந்த ஏரியாவிலேயே இந்த மாதிரி திருமணம் நடக்கலை, இந்த ஏரியாவிலேயே இந்த மாதிரி சாப்பாடு போடல, நான் எத்தனையோ கல்யாணத்துக்கு போயிருந்தோம் இவ்வளோ சுவையாக இவ்வளோ வரவேற்பு யார் கொடுத்ததில்லை அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஏதாவது ஒன்று குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி பெருமையான வகையில் சுப நிகழ்வுகள் நடந்துகிட்ருக்கும். அதே மாதிரி சுபகாரியங்களில் நல்ல நல்ல சுப நிகழ்ச்சி வந்து குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய நிறைய பேர் வந்து கல்யாண வீட்டுக்கு போவாங்க, கல்யாண வீட்டுக்கு போனால் கூட கஷ்டமான ஒரு முகத்தோடு இருந்துகிட்ருக்கக்கூடிய சூழல் இருந்துகிட்ருக்கும். அப்படி இல்லாமல் அந்த மகிழ்ச்சியான சுப நிகழ்ச்சிகளில் வந்து மகிழ்ச்சியோடு கலந்து கொள்ளக்கூடிய அதுவும் குடும்பத்தோடு சேர்ந்து கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியம் அதிகமாக வந்துகிட்ருக்கும். ஒரு சில பேருக்கு தன்னுடைய மகளுக்கோ மகனுக்கோ வரணும் அமையாமல் இருந்தது அப்படின்னா ஏதாவது ஒரு சுபகாரியத்துக்கு போகும்பொழுது அந்த திருமண விஷயங்களில் வந்து உங்களுக்கு ஒரு சொந்தம் அல்லது திருமண பந்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த வாரம் இருந்துகிட்டே இருக்கும். நான் நினச்சி பார்க்கவே இல்லை, இவர் சின்ன வயசில் எங்கூட படிச்சிருக்கிறாரு, இப்போ திருமணத்தை போய் நம்ம சந்தித்தோம், அவர் மூலமாக இந்த மகன் ஒரு மணமகன் கிடைச்சிது, அவர் மூலமாக இந்த வரன் கிடைச்சதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இந்த வாரம். திடீர் ஒரு மகிழ்ச்சியாக இருந்துகிட்ருக்கும். இந்த வாரத்தில் நன்மைகள் மிகுந்த இந்த வாரத்தில் கௌரவம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து கவனமாக இருக்கிறதும் நல்லதாக இருக்கும். சுபகாரியங்கள் மூலமாக நல்ல பெருமையும் நல்ல நன்மையும் கிடைக்கக்கூடிய வாரமாகவே அமையும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ 12 ராசிக்கான பலன்களை ரொம்பவே தெளிவாக எங்களுக்காக சொன்னீங்க சார். இப்போ பொதுவாக ஒரு சில கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன். எல்லாருடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருடமும் பிறந்த நாள் திருமண நாள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இரண்டு நாளாக இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி திருமண நாள்லையும் சரி இல்லை வந்து பிறந்த நாளாக இருக்கட்டும், அந்த நாளில் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும், எந்தெந்த விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது சார்? பொதுவாகவே இந்த பிறந்த நாள் கொண்டாடுவது அப்படிங்கிறது வந்து நம்ம எதுக்காக அப்படின்னா திண்டாட்டமாக இருக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் வந்து பிறந்தநாள் கொண்டாட்டம் அப்படிங்கிறது தேவையில்லாத ஒன்று தான். இருந்தாலும் அந்த பிறந்தநாளை வந்து பிறந்தநாள் அன்னைக்கு நம்ம கொண்டாட்டம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போய் நீங்கள் வந்து வழிபாடு வச்சுக்கணுங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்கு. எதனால் பிறந்தநாள் அன்னைக்கு கோயிலுக்கு போய் பிரார்த்தனை வச்சுக்கணும், ஏன் மற்ற நாளில் பிரார்த்தனை வச்சுக்கிட்டோம்னா அந்த பிரார்த்தனை செல்லாதா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் இருந்துகிட்ருக்கும், அல்லது அதற்கான சந்தேகம் வந்துட்டுருக்கலாம். பொதுவாக பிறந்த நாள் அன்னைக்கு நீங்கள் ஏன் வந்து பிரார்த்தனை வச்சுக்கணும் அப்படின்னா, ஒன்று பிறந்த நாளில் வந்து பிறந்த தேதி வரும், அல்லது பிறந்த நாளில் உங்களுடைய பிறந்த நட்சத்திரம் வரும், அல்லது பிறந்த திதி வரும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வரும். ஆனால் இதுவெல்லாம் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்குது. பிரசன்ன சாஸ்திரப்படி பிறந்த நாள் கொண்டாடும் பொழுது நீங்கள் இந்த பூமியில் வந்து பிறக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச கதி எந்த அளவுக்கு இருந்துகிட்ருக்குதோ, அதாவது பிரபஞ்ச கதி அப்படிங்கிறது 108 விஷயங்கள் இருந்துகிட்ருக்கும், 108 விதமான கதிகளில் தான் இந்த பூமி இயங்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது தான். அதனால தான் விதி மதி கதி அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சுருக்குது. அந்த வகையில் இந்த பிரபஞ்ச கதின்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அந்த பிரபஞ்ச கதி வந்து 108 விஷயங்கள் இருந்துட்டு இருந்தால் கூட அதில் ஏதோ ஒரு விஷயமாவது அந்த நாளில் வந்துட்டு போகும். உங்களுடைய பிறந்த நாளில் உங்களுடைய
பிறந்த நாள் அன்னைக்கு இந்த பூமியில நீங்க முதல் முதல்ல பிறக்கிற அன்னைக்கு இந்த பிரபஞ்ச கதி எந்த மாதிரியான அமைப்பில் இருந்துட்டு இருந்ததோ அந்த அமைப்புகள் அந்த 1008 விதமான அமைப்புகள்ல ஒரு அமைப்பாவது உங்களுடைய பிறந்த நாள் அன்று உங்களுக்கு சாதகமா வரும். அதனால அந்த நாள்ல உங்களுக்கு சாதகமா இருக்கக்கூடிய அந்த நாள்ல வந்து ஒரு பிரார்த்தனை வச்சுக்க ஒரு அர்ச்சனை பண்ணிக்க யாராவது ஒருவருக்கு வந்து தானம் பண்ணால் கூட அந்த தானம் பண்ணும்போது சொல்லுவாங்க இல்லையா நீங்க மகராசரா இருக்கணுங்க நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வார்த்தை வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆதாரமான வார்த்தை அமையக்கூடிய வாய்ப்பு இந்த பிரபஞ்ச கதியில் இருந்துட்டு இருக்குது. அதனால தான் பிறந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு அன்னதானம் பண்ணு அல்லது பிறந்த நாள் அன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் போய் ஏதாவது ஒரு கோயிலில் அது இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ அல்லது வேறு வகையான உங்களுக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒரு தெய்வ சன்னதியில் போய் உங்களுக்கான பிரார்த்தனை வச்சுங்க வேண்டுதல் வச்சுங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. வேண்டாத விஷயங்கள் அதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் அப்படிங்கிற பேரில் வந்து கோயிலுக்கு போகும்பொழுதே நாலு பேர்த்துட்டு சண்டை போடுவோம் வாகனத்தை ஓட்டிட்டு போகும்பொழுது தேவையில்லாமல் சண்டை போடுறது தேவையில்லாமல் வார்த்தை பேசுறது தேவையில்லாமல் வந்து நம்ம அதிகாரம் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து பிறந்த நாளில் வந்து தவிர்த்துக்கணும். குறிப்பாக பிறந்த நாள் என்று நீங்கள் ஸ்வீட் வாங்கி தரீங்கன்னு வைங்களே அந்த ஸ்வீட் கோக ஆடம்பரம் இல்லாமல் அமைதியான வகையில் இருக்கிறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் சாப்பாடு இல்லாமல் இருந்துட்டுருக்கலாம் நிறைய பேர் வறுமையில் இருந்துட்டுருக்கலாம். அந்த மாதிரி வறுமையில் உள்ளவங்க கிட்ட பெருமையோடு இல்லாமல் அந்த பெருமையை உங்களுடைய பெருமையை வந்து வறுமையில் உள்ளவங்க காட்டக்கூடாது விஷயத்தில் நீங்கள் உறுதி வந்துட்டுருங்க. பிறந்த நாள் அன்றைக்கி மட்டுமில்லை இந்த உலகத்தில் வந்து மற்ற எல்லா நாட்களிலுமே செய்யக்கூடாத காரியங்கள் நிறைய இருந்துகிட்ருக்குது. நம்ம வந்து செய்யக்கூடாத காரியங்களை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற விஷயமும் இருந்துகிட்ருக்கு. அது வந்து நிகழ்ச்சியில் பேசினா நிறைய நிகழ்ச்சி போயிட்டுருக்கு நமக்கு. இருந்தாலும் பிறந்தநாள் அன்னைக்கு அடுத்தவங்களுடைய மனசை கஷ்டப்படுத்தி பார்க்கக்கூடாது. ஸ்வீட்டுங்கிற பேரில் கேக்குங்கிற பேரில் அடுத்தவங்க சந்தோஷப்படுத்தணுமோ இல்லையோ ஆனால் அவங்க மனசை வந்து சங்கடப்படுத்தாத அளவுக்கு உங்களுடைய அமைப்புகள் இருந்துகிட்ருக்கணும். நீங்கள் எவ்வளவு தான் ஆடம்பரமான உடை இருந்தாலும் சரி எவ்வளவு தான் ஆடம்பரமான ஸ்வீட் இருந்தாலும் சரி உங்களுக்கு ஆடம்பரமான வாகனம் இருந்தாலும் சரி இதையெல்லாம் நீங்கள் பயன்படுத்தும் பொழுது உங்கள் கூட பழகிற மற்ற நபர் வந்து அல்லது உங்களுக்கு கீழே வறுமையில் உள்ளவங்ககிட்ட வந்து பெருமை காட்டாமல் அவங்க மனசை நோக்காமல் அவங்களுக்கும் காலம் வரும் நீங்களும் நல்லா பிழைக்க முடியுங்கிற ஒரு ஆறுதலான வார்த்தையோடு அந்த ஸ்வீட் அந்த இனிப்பை வந்து பகிர்ந்துக்கிறது நல்லதாக இருந்துட்டுருக்கோம். அதனால் பிறந்த நாளாக இருந்தாலும் சரி எந்த நாளாக இருந்தாலும் சரி வறுமையில் உள்ளவங்ககிட்ட பெருமையை காட்டாமல் இருக்கிறது மிகப்பெரிய சிறப்பாக இருந்துகிட்ருக்கோம். அதுதான் உங்களுக்கு சிறந்த நாளாகவும் வந்துட்டுருக்கோம். என்னை பொறுத்தளவுக்கு சின்ன வயசில் வந்து தன்னுடைய குழந்தைகள் விளையாடிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தை வந்து சாப்பிட கூப்பிடும் பொழுது ஹார்லிக்ஸ் சாப்பிட்லாம் வா அல்லது பூஸ்ட் சாப்பிட்லாம் வா அப்படின்னு கூப்பிடாமல் காஃபி சாப்பிடாமல் வான்னு சொல்லி நான் சொல்லி வச்சுருந்தேன். வீட்டில் வந்து காஃபி அதாவது ஹார்லிக்ஸ் சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிட்டா கூட நான் அப்படி சொல்ல வேண்டாம் காஃபி சாப்பிட்லான்னு சொல்லி கூப்பிடுன்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டால் கூட விளையாடுகிற மற்ற சிறுவர்களுடைய வீட்டில் அந்த காஃபி கூட இல்லாமல் வந்துட்டுருக்கலாம் அல்லது ஹார்லிக்ஸ் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களை வந்து வாங்கக்கூட வாங்க வசதி இல்லாத ஒரு சூழல் இருந்துட்டுருக்கலாம். அப்போ அந்த குழந்தையோட மனசு வந்து ஏக்கப்படக்கூடாது. இந்த மாதிரி விட்டமின் சாப்பிட்ட பதார்த்தங்களை சாப்பிட்டு தன்னுடைய பிள்ளைகள் ஊக்கமாக இருக்குது அப்படிங்கிறத விட மற்றவருடைய பிள்ளைகள் வந்து ஏக்கமாக இருக்கக்கூடாதுங்கிற விஷயத்தில் நான் உறுதியாக இருந்ததுனால தான் இன்றைக்கும் வேணுங்கிறது வெடியால் போதுங்கிறது பொழுதோடு சாப்பிடக்கூடிய வாய்ப்பை கடவுள் கொடுத்துருக்காருங்கிற விஷயத்தை தயவுசெய்து யாரும் மறந்துட வேண்டாம். இந்த இதை வந்து இந்த விஷயத்தை வந்து இந்த நேரத்தில் வெக்கம் இல்லாமல் உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னீங்க சார். நிறைய பேர் வந்து அந்த ஸ்பெஷலான ஒகேஷனில் அதாவது பிறந்த நாளோ இல்லை திருமண நாளோ அப்போ வந்து மற்றவங்க நம்மளை பார்த்து பொறாமப்படணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப பிரம்மாண்டமாக ஆடம்பரமாக நிறைய பேரை வந்து வறுமையில் இருக்கிறவங்க பார்த்து ஏக்கப்படுற அளவுக்கு நிறைய விஷயங்கள் செய்வாங்க. நீங்கள் என்ன தான் கொண்டாடினாலும் மற்றவங்க மனசு புண்பட்டால் அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது ரொம்ப அழகாக சொன்னீங்க. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் ஒவ்வொரு வாரமும் எங்களுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். நெஞ்சிக்கிடைய நேயர்களே, உலகத்தில் வறுமை அப்படிங்கிறது எல்லோருக்கும் வந்துதாகும். எவ்வளவு கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒரு நேரத்தில் ஏதாவது ஒரு காலத்தில் ஏதாவது ஒரு நாளிகையில் அந்த வறுமைங்கிற விஷயத்தை சந்திக்க வேண்டிய சூழல் நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி பெருமை அப்படிங்கிற விஷயமும் இதே பிரமத்தில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பெருமை அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கிறதுக்காக உங்களுக்கு பொறுமை அப்படிங்கிற விஷயம் வேணுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு மனுஷால யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் பார்த்தீங்கன்னா 12 ராசிக்கான பலன்கள் அப்புறம் பொதுவான நிறைய விஷயங்களை பற்றி ரொம்ப அருமையாக நமக்காக சொன்னாங்க. ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை நிகழ்ச்சியில் பார்த்துட்டு நேரடியாக நிறைய பேர் சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவலாக காத்துட்டு இருப்பீங்க. சாரை நீங்கள் எப்படி சந்திக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிவி ஸ்க்ரீனில் 2 நம்பர் வந்து ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கு. அந்த 2 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணும்னாலும் நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சாரை நீங்கள் நேரடியாகவும் சந்திக்கலாம் இல்லை ஃபோன் மூலமாகவும் நீங்கள் வந்து பலன்களை கேட்டு தெரிஞ்சிக்கலாம். அந்த அப்பாயின்மெண்ட் நம்பர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நானும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் நம்பர் 9940431377. அடுத்த நம்பர் 9952
நன்றி வணக்கம்.